நண்பர்களாய நாம் சுற்றாடற் கல்வியை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, இன்று நாங்கள் தரம் ஒன்று சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளின் ஊடாக 13வது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வாரம். அதாவது ஒளியுடன் விளையாட்டு என்ற தலைப்பில் நிறைய பாடங்களை நாங்கள் படித்துட்டோம் இல்லையா வண்டி. இன்னைக்கும் நாங்கள் படிக்க போகிறது இயற்கையான ஒளிகள், செயற்கையான ஒளிகள், அவை எவைன்னு தான் நாங்கள் இந்த பாடத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் எல்லாரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டியும் தயாராகிட்டாரு. வாங்க பிள்ளைகள், பாடத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு பண்டி நாங்கள் பார்க்க போகிறோம் இயற்கை ஒளி, செயற்கை ஒளி. அந்த ரெண்டு ஒளிகள் தான் நாங்கள் பயன்படுத்துறது. இயற்கையாகவே அமைந்ததை நாங்கள் சொல்லுவோம் இயற்கை ஒளின்னு, மனிதர்கள் உருவாக்கினதை நாங்கள் சொல்லுவோம் செயற்கை ஒளி. இவற்றை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கற்க போகிறோம். வாங்க பிள்ளைகள், ஒவ்வொன்றா தனித்தனியாக இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளலாம். பாருங்க, முதலாவது நாங்கள் இயற்கை ஒளி என்பது அப்படின்னு யாராவது பண்டிகிட்ட கேட்டால் சொல்ல தெரியுமா பண்டி? இல்லை தானே. நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். நமக்கு சூழலில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒளி, அதாவது எங்களை சுற்றிலும் இருக்கிற ஒளிகள், அதாவது இயற்கையாக அமைந்த ஒளிகள் தான் என்னதான் இயற்கை ஒளியாம். அடுத்தது, எமது தலையீடின்றி கஷ்டப்படாமல் நமக்காகவே ஒளி தரக்கூடியது, அதாவது நாங்கள் உருவாக்காமல் இயற்கையாகவே தாமாகவே ஒளி தரக்கூடியது தான் இந்த இயற்கை ஒளி. பண்டிக்கு தெரியுமா இயற்கை ஒளினா என்னன்னு? அதாவது நாங்கள் எதுவுமே செய்யாமல் இயற்கையிலேயே தாமாகவே உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஒளி தான் இயற்கை ஒளி. பார்ப்போம் இயற்கை ஒளியில் என்னெல்லாம் இருக்குன்னு. பாருங்க, முதலாவது சூரியன். அதிகாலையில் கிழக்கு வானில் வருவார் இல்லையா, கிழக்கு வானத்தில் வந்து மேற்கில் மறைகிற மாதிரி காட்சியளிப்பார். அந்த சூரியன் வந்து, அந்த சூரியன்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற வெளிச்சம் இல்லாட்டி ஒளி வந்து இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறது இல்லையா. சூரிய ஒளியிலிருந்து வெப்பம் வரும், அதே மாதிரி நிறைய வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சமான சமயங்களில் நாங்கள் நிறைய காரியங்களை செய்து கொள்கிறோம். ஆகவே சூரிய ஒளி வந்து ஒரு இயற்கை ஒளி. பாப்பம் இரண்டாவது, இது என்னது பண்டி? இதை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் எந்த நேரத்தில் பார்ப்போம்? இரவு நேரத்தில் நிலாவை பார்ப்போம் இல்லையா. இரவு நேரத்தில் தான் நம் நிலாவை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிலாவுக்கு இன்னொரு பேர் சந்திரன் கூட சொல்லலாம் இல்லையா. சந்திரன் வந்து இரவு நேரத்தில் தான் வருவாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் சூரிய ஒளி நமக்கு குறைவாக காணப்படும். அதுக்கப்புறம், அதாவது மேற்கு வானில் சூரியன் மறைந்ததற்கு பின்னதாய்த்தான் நில ஒளியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு உருண்டையா, ஒரு வட்டமாக வானத்தில் காணப்படும். அதே மாதிரி சில நாட்களில் இது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அரை வட்டமாகவும் காணப்படும். பின்பு திரும்பவுமாக நமக்கு முழு வட்டமாகவும் காட்சி அளிக்கும் பிள்ளைகள் இந்த நிலா. பார்ப்போம் அடுத்தது என்னமாண்டி? நட்சத்திரங்கள். இதுதான் பிள்ளைகள் நட்சத்திரங்கள், தாரகைகள்னு சொல்லுவோம் இல்லாட்டி நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் நிலாவோட சேர்ந்ததா நாங்கள் எப்போ பார்ப்போம்? இரவு நேரத்தில் தான் பார்ப்போம். வண்டி, ஒன்றா இருக்கும் நிறைய இருக்குமா? நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் ஒன்று இருக்குமா நிறைய இருக்குமா? நிறைய இல்லையா, சின்ன சின்னதாக நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் வானத்தில், எங்களால் எண்ணவும் முடியாது இல்லையா. அந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் எங்களோட இரவு வானத்தை முழுவதுமாக அலங்கரிக்கிறதா காணப்படுது. இந்த நட்சத்திரங்கள் கிட்ட இருந்தும் நமக்கு இயற்கை ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு பிள்ளைகள். இப்போ பிள்ளைகள் இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தோம் இயற்கையாக ஒளி தரக்கூடிய பொருட்கள் எவைன்னு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் செயற்கையாக இதெல்லாம் ஒளி தருதுன்னு பார்க்க போகிறோம். செயற்கை ஒளினா என்ன, எந்தெந்த பொருட்கள்ல இருந்து நாங்கள் செயற்கை ஒளியை பெற்றுக்கொள்ள போகிறோன்னு அடுத்ததாக பார்க்க போகிறோம். வாங்க செயற்கை ஒளியை பற்றி கற்றுக்கொள்வோம். இப்போ பண்டி, நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது செயற்கை ஒளிகளை பற்றி. அதாவது செயற்கை ஒளினா இருளை நீக்குவதற்காக
மனிதர்களினால் முயற்சியினாலும் கடின உழைப்பினாலும் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள். அதாவது மனிதர்கள் இருள் நேரத்துல இரவு நேரங்கள்ல ஒளியை பெற்றுக்கொள்வதற்காக நிறைய தரம் முயற்சித்து புதியதாய் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த செயற்கை ஒளிகள். செயற்கை ஒளிகள், செயற்கை ஒளிகள் பிள்ளைகள் இயற்கை ஒளிகள் மாதிரி இல்லை, தாமாகவே அமைந்தது இல்லை. இவை வந்து செயற்கையாக செய்யப்பட்ட ஒளிகள். நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு செயற்கை ஒளிகளும் எவ்வைன்னு பாருங்க. முதலாவது மின்குமிழ். வண்டி பார்த்துருக்கீங்களா? உங்களோட வீட்டில் இல்லாட்டி பாடசாலையில் உங்களோட அயல் வீட்டிலலாம் இந்த மின்குமிழ் வந்து எல்லா அறைகளிலும் போடப்பட்டிருக்கும் இல்லையா? அதே மாதிரி வெவ்வேறு வடிவங்களில் கூட, வித்தியாசமாக அழகான வடிவங்களில் கூட இப்போ மின்குமிழ்கள் கிடைக்குது. இந்த மின்குமிழ்களை நாங்கள் எப்போ பயன்படுத்துவோம் பண்டி? இரவு நேரத்தில் தானே? ஓ, பண்டி சொல்கிறாரு இரவு நேரத்தில் தான் பயன்படுத்துவோமா? சூரியன் வந்து மேற்கு திசையில் மறைந்ததன் பின்பதாக ஒரு 6 மணி அளவுக்கு அப்புறம் என்ன நடக்குது? இருளை தோங்குது இல்லையா? பூமி மெல்ல மெல்ல இருளை தோங்குது. அந்த இருளும் சமயங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கள் வீட்டில் உள்ள மின்குமிழ்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? போடுறோம். அப்போ நாங்கள் போடுற நேரம் இருள் வந்து நீங்கி போய் வெளிச்சம் உண்டாகுது. இதுதான் பிள்ளைகள் மின்குமிழ். பார்ப்போம் அடுத்தது. இந்த மின்குமிழை யாரு கண்டுபிடிச்சது வண்டி? மின்குமிழ வண்டி தான் கண்டுபிடிச்சாராம். ஆனா வண்டி பாடசாலைக்கு கொண்டு வந்தது வேணா நீங்களா இருக்கலாம். இதை உண்மையா கண்டுபிடித்த நபர் தான் இந்த திரையில காணப்படுபவர். அதாவது தாமஸ் அல்வா எடிசன். இவர் வந்து நிறைய தரம் தானே வண்டி, இவர் தான் அதை கண்டுபிடித்தவர். நிறைய தரம் முயற்சி செய்து நிறைய தோல்விகளுக்கு அப்புறம் இந்த மின்குமிழ் என்ற ஒரு பொருள் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த மின்குமிழ் அவர் அன்றைய தினத்தில் கண்டுபிடித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இருளில் இரவு நேரங்களில் வெளிச்சத்தில் இருக்க காரணம். இவருடைய உதவியோட தான் நமக்கும் எல்லாருக்கும் எல்லா வீட்டிலையும் என்ன கிடைச்சிச்சு? மின்குமிழ் கிடைத்தது. இவருடைய பேர் தாமஸ் அல்வா எடிசன். அதை ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. அதே மாதிரி பிள்ளைகள், இவர் முதல்ல என்ன நடந்தது தெரியுமா பண்டி? நிறைய தரம் முயற்சி செய்து இதை கண்டுபிடிக்க தயார் செய்தார். ஆனால் நிறைய தரமும் இவருக்கு தோல்வியில் தான் முடிந்ததான். இறுதியில் தான் இந்த மாதிரி இந்த வடிவில் ஒரு மின்குமிழ் அவர் கண்டுபிடித்திருக்காரு. அவருடைய விடாமுயற்சியின் பயனாக தான் இன்று வரைக்கும் நாங்கள் பயன்படுத்துகிற மின்குமிழ் நமக்கு கிடைத்திருக்கு. பார்ப்போம் நாங்கள் அடுத்ததா. மெழுகுவர்த்தி, இது பார்த்துருக்கீங்களா வண்டி? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும் இல்லையா? மெழுகுவர்த்தி வந்து எல்லா வீடுகளிலும் இருளை போக்குவதற்காக இருட்டு நேரங்களில், இரவு நேரங்களில் நாங்கள் இந்த மெழுகுவர்த்தியை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏற்றி வைக்கிறோம் இல்லையா? அதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சிட்டி விளக்கு. மண்டி பார்த்துருக்கீங்களா சிட்டி விளக்கு? ஒரு சின்னதாக நாங்கள் பார்த்தோம் இல்லையா, மண்பாண்டங்களை பயன்படுத்தி, களிமண்களை பயன்படுத்தி சின்னதாக இந்த மாதிரி சிட்டிகள் செய்வாங்க. அந்த சிட்டி விளக்கில் நாங்கள் என்ன செய்வோம்? கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயில் ஒரு திரிய போட்டு நாங்கள் இதை ஏற்றுவோம் பிள்ளைகள். அந்த நேரம் இருளை நீக்கி வெளிச்சம் உண்டாகும். ஒரு சிறிய ஒரு விளக்கு, இது ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிறிய விளக்கு. பார்ப்போம் அடுத்தது. அடுத்தது பாருங்க, குப்பி விளக்குன்னு சொல்லுவோம். குப்பி விளக்கு பண்டி மண்ணெண்ணெயில் எரிகிற ஒரு விளக்கு. உங்கள் கிட்ட உள்ள சின்ன போத்தல்கள் இந்த மாதிரி இருக்கிற, இந்த பண்டி காட்டுறாரு பாருங்க அவங்க கையில் இருக்கு, அந்த மாதிரி சின்ன போத்தல்களில் உங்களோட வீட்டில் அம்மாவால் இல்லாட்டி பெரியவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு விளக்கு தான் இந்த குப்பி விளக்கு. இது எரிவதற்கு மண்ணெண்ணெய் தேவை. பார்ப்போம் அடுத்தது மின்சூல். மின்சூல்னா என்னன்னு தெரியுமா பாண்டி? டார்ச் லைட். நீங்கள் எல்லாம் பயன்படுத்துகிற டார்ச் லைட், அதுக்கு நாங்கள் தமிழில் சொல்லுவோம் மின்சூல். மின்சூல் இருக்கு இல்லையா பிள்ளைகள்? இந்த மின்சூல் வந்து
இரவு நேரங்கள்ல நமக்கு ஒளியை தரக்கூடியதா இருக்கு. இது எரிவதற்கு இதுக்கு மின்கலம் இல்லாட்டி சில இப்ப வார மின் சூழல்கள் வந்து மின்சாரத்துல அவற்றை நாங்க சார்ஜ் பண்ணி நாங்க யூஸ் பண்ணக்கூடியதா பயன்படுத்தக்கூடியதா இருக்கு பிள்ளைகள். சில மின் சூழல் இருக்கு பேட்டரிஸ் பேட்டரிகளை போட்டு இயக்கக்கூடியதா இருக்கு. இதும் கூட நமக்கு இரவு நேரங்கள்ல இருளை போக்குவதற்கு நமக்கு பயன்படக்கூடியதா இருக்கு. இப்போ நாங்க அடுத்ததா பார்க்க போவது தீப்பந்தம். தீப்பந்தம் பார்த்திருக்கீங்களா வாண்டி? தீப்பந்தம் ஓ அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டியிட மாதிரி காலங்கள்ல என்ன செய்வாங்க, இரவு நேரங்கள்ல ரொம்பவும் இருளை தொடங்கணும்னு இந்த மாதிரி ஒரு தடி எடுத்து அதுல சில நேரம் மண்ணெண்ணெயால நனைத்த துணியை கட்டி ஒரு தீப்பந்தத்தை கொளுத்துவாங்க. அந்த துணி எரிந்து முடிகிற அளவும் அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் பரவி காணப்படும். இது மனிதனால இயற்கையாய் செய்யப்படுற ஒரு ஒளி. அதாவது மனிதன் சில பொருட்களை பயன்படுத்தி தானாகவே செய்வாங்க. ஒரு தடி அதோட ஒரு துணி துண்டையும் பயன்படுத்தி ஆக்கப்படுவது தான் தீப்பந்தம். இப்ப பார்க்க போறோம் அடுத்தது தீமூட்டி. இது வந்து பந்தி சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க, சில மலையக பிரதேசங்கள்ல இல்லாட்டி அந்த காலத்துல இது அடிக்கடி செய்த ஒரு நடவடிக்கை. அதாவது சின்ன சின்ன கொப்புகள் காய்ந்த குற்றிகள் எல்லாம் போட்டு ஒன்று சேர்ந்து ஒரு மலை மாதிரி ஒரு சின்ன முக்கோண வடிவுல இந்த மாதிரி உருவாக்கி அதுல நெருப்பு மூட்டுவாங்க. அந்த நேரம் இந்த அவ்வளவு குற்றிகளும் அந்த இவ்வளவு கம்புகளும் எரிந்து முடியும் அளவும் அந்த இடம் முழுவதுமே என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கும் பிள்ளைகள். இதுவும் பிள்ளைகள் மனிதனால உருவாக்கப்படுற ஒரு செயற்கை ஒளி. இப்ப நாங்க பிள்ளைகள் அடுத்ததா ஒரு செயற்பாட்டினூடாக கடந்து போக போறோம். அந்த செயற்பாடு என்னன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்ப பண்டி நாங்க ஒரு சின்ன ஒரு செயற்பாடு செய்ய போறோம். அதாவது இயற்கையா ஒளி தார அதாவது வெளிச்சம் தார பொருட்களை நாங்க என்ன செய்ய போறோம், அண்டர்லைன் பண்ண போறோம். அது கீழே ஒரு கோடு கீற போறோம். அதாவது இயற்கையா பிள்ளைகள், செயற்கையா இல்ல இயற்கையா ஒளித்தார பொருட்கள் பாருங்க. இதுல இருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். முதலாவது சூரியன் இருக்காங்க. இரண்டாவது பாருங்க தீமூட்டி இருக்காங்க. அடுத்ததுல ஒரு நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு வானம் காணப்படுது. அதே மாதிரி இங்க பாருங்க மின்சூல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மின் குமிழும் இருக்குது. அதுக்கடுத்தது ஒரு நிலா இருக்காங்க, மெழுகுவர்த்தியும் இருக்குது. இப்போ வாண்டி நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, இதில் நீங்கள் தெரிவு செய்ய போறீங்க இயற்கையாக ஒளித்தாரது. அதை மட்டும்தான் நாங்கள் அதன் கீழே மட்டும்தான் நாங்கள் கோடு வரைய போறோம். பாருங்க முதலாவது சூரியன் வாண்டி இயற்கையாக ஒளி தருமா செயற்கையாக ஒளி தருமா? இயற்கையா ஒளி தாரது இல்லையா. சூரியன் வந்து யார்கிட்டையும் ஒளிய வாங்கி கொடுக்காது, அது தானாகவே வெளிச்சம் தரக்கூடியது. ஆகவே நாங்க என்ன செய்வோம், சூரியனுக்குல ஒரு அடையாளத்தை போடுவோம். அதுக்கடுத்தது தீமூட்டி. தீமூட்டுறது யோசிச்சு பாருங்க, இயற்கையா செயற்கையா? செயற்கை தானே. அதாவது ஒரு மனிதனால இந்த குற்றிகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அந்த குச்சிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு தீ மூட்டுவது தான் தீ மூட்டும் சம்பவம் என்று சொல்லப்படுவது. ஆகவே அது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு ஒளி, அந்த வெளிச்சம் மனிதனால உருவாக்கப்பட்டது, ஆகவே அது வராது. அடுத்தது பாருங்க நட்சத்திரங்கள், வானத்தில் உள்ள ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள், அது இயற்கையா ஒளி தருமா செயற்கையா ஒளி தருமா? இயற்கையா ஒளி தரும் இல்லையா. வெரி குட் பண்டி. அப்ப நட்சத்திரங்களுக்கு கீழே நாங்க ஒரு அடையாளத்தை இடுவோம். அடுத்தது பாருங்க பண்டி ஒரு சின்ன மின்சூல் அதாவது டார்ச் லைட். டார்ச் லைட் வந்து இயற்கையா ஒளி தருமா செயற்கையா ஒளி தருமா?
செயற்கையா ஒளி தரம். ஆகவே அது கீழே நாங்க அடையாளத்தை இடமாட்டோம். அடுத்தது மின் குமிழ், லைட் பல்ப்னு சொல்லுவோமே அது மின் குமிழ். அது வந்து இயற்கையானதா செயற்கையா ஒளி தரக்கூடியதா? செயற்கையா ஒளி தரக்கூடியது. ஆகவே அது கீழையும் நாங்க வரைய மாட்டோம். அடுத்தது பாருங்க, நிலா அதாவது நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் இயற்கையா ஒளி தரக்கூடியதா செயற்கையா ஒளி தரக்கூடியதா? இயற்கையா ஒளி தரக்கூடியது இல்லையா? செயற்கையா ஒளி இல்லை, அது இயற்கையாகவே தானாகவே ஒளிய தரக்கூடியது. அதுக்குள்ளேயும் நாங்க அடையாளத்தை இட்டாயிச்சோம். இப்ப பாருங்க மெழுகுவர்த்தி, கேண்டில், அது வந்து இயற்கையா ஒளி தரக்கூடியதா செயற்கையா ஒளி தரக்கூடியதா? செயற்கையா ஒளி தரும் இல்லையா? அதாவது ஒரு மனிதனால மெழுகுவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த மெழுகு திரி. அது வந்து செயற்கையா ஒளி தரக்கூடியது பிள்ளைகள். இப்ப நாங்க பார்க்க போறது செயற்கையா ஒளி தாரது, அதாவது தாமாகவே ஒளி தராம இருளை போக்குவதற்கு மனிதனால மனிதனின் முயற்சியினால உருவாக்கப்பட்ட செயற்கை ஒளி பொருட்கள், செயற்கையா ஒளி தரக்கூடிய பொருட்களை பற்றி தான் கற்க போறோம். பாருங்க முதலாவது படம், சூரியன் வந்து இயற்கையா ஒளி தரக்கூடியது இல்லையா பண்டி, அதனால அது கீழே நாங்க அடையாளத்தை போட மாட்டோம். இரண்டாவது படத்தை பாருங்க, தீ மூட்டுறாங்க, அது மனிதனால செய்யப்பட்டது இல்லையா? ஆகவே நாங்க என்ன செய்வோம், அது கீழே ஒரு அடையாளத்தை போடுவோம். இது வந்து பிள்ளைகள் தீ மூட்டுவது மனிதனால சின்ன சின்ன குச்சிகளை பொறுக்கி அதுல தீ மூட்டுற சம்பவத்தை தான் குறிக்கிறது. அடுத்தது நட்சத்திரங்கள், யோசிங்க பாப்போம் பாண்டி. நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் இல்ல, வராது இல்லையா? சரியா சொன்னீங்க, நட்சத்திரங்களும் இயற்கையா ஒளி தரக்கூடியது. இங்க பாருங்க மின்சூல் இருக்கு, மின்சூல் எப்படி பாண்டி? டார்ச் லைட், டார்ச் லைட் செயற்கையா ஒளி தரும் இல்லையா, மனிதனால உருவாக்கப்பட்டது. ஆகவே அது கீழே நாங்க அடையாளத்தை போடலாம். இது பிள்ளைகள் மின்சூல் எறிவதற்கு மின்சாரமும் பயன்படும், இல்லாட்டி சின்ன பேட்டரிக்கள் போன்றவற்றும் பயன்படுத்த முடியும். அடுத்தது மின் குமிழ், பல்ப். நாங்க என்ன செய்வோம், மனிதர்கள் பயன்படுத்துவது இல்லையா, மனிதர்கள் உருவாக்குனது. ஆகவே அது கீழே நாங்க என்ன செய்யலாம், அடையாளத்தை போடலாம். இறுதியா நீலா, மண்டி யோசிச்சு பாருங்க, நீலா வருமா வராதா? வராது தானே, ஏன் வராது? அது தாமாகவே ஒளி தரக்கூடியது, வானத்துல தாமாகவே ஒளி தரக்கூடியது. கடைசியா இருக்கு பாருங்க மெழுகுவர்த்தி, கேண்டில், அது யார் செய்தது? வரும் இல்லையா, வண்டி சரியா சொல்லிட்டாங்க, அது செய்தது மனிதன். மெழுகுவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், ஆகவே மெழுகு தெரியும் வரும் பிள்ளைகள். இப்ப உங்களுக்கு எவையெல்லாம் இயற்கையா ஒளி தரக்கூடியது, எவையெல்லாம் செயற்கையா ஒளி தரக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். பண்டிக்கும் நல்லா விளங்கிட்டு, அதே மாதிரி நீங்களும் தெளிவாக விளங்கி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பிள்ளைகள் நாங்க இன்றைக்கு படித்த இயற்கை ஒளி எது செயற்கை ஒளி எதுன்னு கற்றுக்கொண்டோம் இல்லையா? இயற்கை ஒளி என்பது இயற்கையாகவே தாமாகவே ஒளி கொடுக்கக்கூடிய வெளிச்சம் தரக்கூடிய பொருட்களை தான் நாங்கள் இயற்கை ஒளின்னு சொல்லுவோம். விசேஷ விதமாக அது வந்து மனிதனின் தலையீட்டின்றி தாமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒளி தான் இயற்கை ஒளி. அதுக்கு நாங்கள் பார்த்தோம் சூரியன், பார்த்தோம் நிலா, நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த இயற்கை ஒளிக்குள்ளே வரும். அடுத்தது நாங்கள் படித்த செயற்கை ஒளி, அதாவது மனிதனின் தலையீட்டோட மனிதன் தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஒளி தான் செயற்கை ஒளி. மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள்லிருந்து ஒளி வாரது, அதாவது வெளிச்சம் வாரது, இவை வந்து செயற்கை ஒளின்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் மின்சூல், அதே மாதிரி தீ மூட்டுதல், மெழுகுவர்த்தி, மண்ணெண்ணெய் குப்பி, சின்ன குப்பி விளக்கு என்பவற்றை நாங்கள் சொல்லலாம்.
இவற்றை பற்றி நாங்கள் படித்தோம் இல்லையா, கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிள்ளைகள், இதே தலைப்பில் இன்னொரு பாடத்தோட நானும் பண்டியும் இன்னொரு நாள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.